நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய காளையமலர் நிகழ்ச்சியின் முதலில் இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் பிறகு தின ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். இன்றைய தினம் சுபகிருத வருஷம் ஆடி மாதம் 27ஆம் தேதி ஆகஸ்ட் 12/8/2022 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயத்திற்குள் 3 திதிகள் குடுகிறது. இன்றைய தினம் காலை 7:05 வரைய பௌர்ணமி திதி, 3:47 வரை பிரதமி திதி, அதன் பிறகு துதிய திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். இன்றைய அவிட்டம் நட்சத்திரம் 1:35 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், சௌபாகிய நாமயுகம், பவகரணம், அதன் பிறகு பாலவகரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் சதயம் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகும். இன்றையம் 4 முழுதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. இன்றையம் காயத்ரி ஜபம், காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு ஏற்றதனம், காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பெற்றவர்கள் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது. இன்றைய தினம் காயத்ரி ஜபம் செய்தால் மற்ற நாட்களில் செய்கின்ற ஜபத்தை விட 10 மடங்கு அதிகமாக நல்ல பலன்களை கொடுக்கும். அதுவும் முக்கியமாக பிரம்மச்சாரிகள் இன்றைய தினம் காயத்ரி ஜபம் செய்தால் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். சிராவண புகழம், சிராவண மாதத்தில் புகழப்பட்சம் என்று சொல்லக்கூடிய தேய்பிரை ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் முதற்கொண்டு தேய்பிரை. இன்றைய தினம் காயத்ரி ஜபம் செய்தால் நம்முடைய பாவங்கள் தேய்ந்துவிடும். இஷ்டி, இஷ்டி என்றால் இஷ்டமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்றதனம். மேலும் இன்றைய தினத்திலே அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று தீபத்தை ஏற்றுவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. சர்ப்ப பலி யாகங்கள் செய்வதற்கு, சர்ப்ப சாந்திகள் செய்வதற்கு, நாகதோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அவமாகம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்வதற்கு, அவமாகம் என்றால் இன்றைய தினத்திலே தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்றதனம். ரக்ஷாபந்தன் என்று வடநாட்டிலே மிகவும் விசேஷமாக இன்றைய தினம் செய்வார்கள். இந்த ரக்ஷாபந்தன் உற்சவத்தில் கலந்து கொள்வதற்கும் இன்றைய தினம் ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் ராகு காலம் காலை 10:30 பிறகு 12 வரை, யமகண்டம் பிற்பகல் 3 பிறகு 4:30 வரை, சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசி மிதுன் ராசி, கடகராசி. மிதுன் ராசியில் பிறந்தவர்கள் பகல் 2:49 வரையும், அதன் பிறகு கடகராசியில் பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. வதைத்தாருள்ள நட்சத்திரங்கள் பூசம் மனுஷம் உத்திரட்டாது. இந்த 3 நட்சத்திரங்கள் வதைத்தாரே அவர்கள் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்த வளம் தோஷம் ஏற்படுத்தாது. இன்றைய தினம் கடகராசியில் பிறந்து பூசத்திலே பிறந்தவர்கள் அதிகமான சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. பூசத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தியை வணங்க வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷத்திலிருந்து விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். இன்றைய தினம் சுபஹோரை நள்ளிரவில் காலை 6:10 பிறகு 9:10 வரை, பகல் 1:10 பிறகு 1:40 வரை, மாலை 5:10 பிறகு 6:10 வரை, இரவு 8:10 பிறகு 9:10 வரை. இந்த சுபஹோரை நள்ளிரவில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து சுபகாரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இன்றைய ராசிபங்களை பற்றி பார்ப்போம். மேச ராசியிலே பிறந்தவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும், அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் புதிதாக எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரன் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய ஒரு யோகமான தினமாகவே அமைந்திருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் குருபான இருப்போது தெய்வ பலத்தினால் நல்ல லாபத்தை அடைவீர்கள். முன்னேற்றமான நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மிதுன் ராசியில் பிறந்தவர்களுக்கு பகல் 2:49 வரை சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவரை முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நல்லது. பகல் 2:49 பிறகு எல்லா முக்கிய முடிவுகளும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சுக்கரன் இருப்பது தந்தையாலும் மனைவியாலும் தனலாபம் காத்திருக்கிறது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. அதுவும் முக்கியமாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பகல் 2:49 பிறகு சந்திராஷ்டகம் ஆரம்பிக்கிறது. அதுவரை எல்லா காரியங்களும் செய்யலாம், அதன் பிறகு மிகவும் எச்சரிக்கை தேவை. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக பூசணச்சில பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தோஷம் மிக அதிகமாக இருக்கிறது. பூசணச்சில பிறந்தவர்கள் இன்றைய தினத்திலே குரு பூஜை, அதாவது தட்சிணாமூர்த்திக்கான பூஜைகள் செய்ய வேண்டும். அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகள் பெற முடியும். எந்த முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை எடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்தில் சந்திரன் சனி இருப்பது லட்சுமிகரமான தினமாகவே அமைந்திருக்கிறது.
இன்றைய தினத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறை விருது நன்றாக ஏற்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். ஆரோக்கியத்தந்த பின்னடைவுகள் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். கன்னிராசிலே பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் சூழ்நிற்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்க சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தை மாத்திரம் சேர்ந்த அக்கறை தேவை. குழந்தைகளின் ஆரோக்கியத்தந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். துளாராசிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிகள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது. தொழில்துறை புதிய முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருப்பது பூமி லாபம் இருக்கிறது. இளைய சோதரின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு குருடைய பார்வைக்கு தெய்வ பலம் இருக்கிறது. செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் நான்காம் இடத்திலே இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். இளைய மூத்த சோதர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நீங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகள் உருவாகும். கடந்த சில நாட்களாக இருந்த குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசியிலேயே சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது பிடிவாதமாக எதையும் செய்து வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். தொழில்துறையை அழைச்சிருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் மருத்துவ செலவுகள் இன்றைய தினம் ஓரளவு குறையும். இரண்டாம் இடத்தில் குருபவன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய அமைச்சர்கள் அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெற முடியும். உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுபவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு மாத்திரம் சிறு உடல் பாதைகள் ஏற்படும். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான தினமாக அமைந்திருக்கிறது, சந்தோஷமான தினமாகவே அமைந்திருக்கிறது. புதிய அமைச்சர்கள் அனைத்திலும் வெற்றியை பெற முடியும். லாபஸ்தானத்தில் சனிபவான் இருப்பது லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபவரியங்கள் நடக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இன்றைய தின விசேஷத்தை பற்றியும் தின ராசி பலன்களை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் இதனத்தில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.